हेलो फ्रेंड्स, वेलकम टू नारोसे किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் ஹனி கேக். பார்க்க போறங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள குவிக்கா செய்துடலாம். வாங்க எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். ஹனி கேக் பண்றதுக்கு ஒரு panல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்காங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே அதே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரஞ்சா போதும். லைட்டா பிசுபிசு பதவுனா போதுங்க. ஒரு கம்பி பதவறணும் கிடையாது. இதோடே வந்து கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். லைட்டா அப்படி தொட்டு பார்த்தா போதும். நல்ல பிசுபிசுப்புன இருக்கு. பிசுபிசுப்பு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாங்க. பாருங்க ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இது வந்து நல்ல வெதுவெதுப்பா வந்திருக்கும். இதல நம்ம ஹனிய சேர்த்துக்கலாம். இப்போ இதே panல நம்ம ஜாம் மெல்ட் பண்ணிக்கலாம். स्टव इन आफल ना जाम से अपरम स्टव आ स्टव आो फ्लेम लाइटा मेल्ट पड़ा पोद रोम नेर वाइटा बाहर इोल लो फ्लेम इटा मेल्टा इधर बउलुक मतलब जाम मेल्ट पड़ा बउले सेतर அடுத்து நம்ம sugar syrup செஞ்சு பாத்தீங்களா நல்ல வெதுவெதுதானதுமே இந்த ஸ்பூனால 3 டேபிள்ஸ்பூன் போல தேன் எடுத்துக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணது நம்ம பார்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவுக்கு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கங்க. ஓரங்கள் எல்லாமே வெட்டி எடுத்துட்டு நமக்கு எத்தனை பிரெட் துண்டுகள் வேணுமோ அத்தனை பிரெட் துண்டு எடுத்துக்கோங்க. நான் இங்க 3 பிரெட் துண்டு எடுத்துக்கேன். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க sugar syrup எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த sugar syrup எல்லா பக்கமும் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி excess இருக்குது இப்படி விட்டுருங்க. இது எல்லா சைடுமே எல்லா பிரெட் ஸ்லைஸ்லயே இது போல sugar syrup அப்ளை பண்ணி ஒன்னு மேல ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கங்க. நமக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அத்தனை ஸ்லைஸ் மேல மேல சேர்த்துக்கலாம். நான் இங்க 3 ஸ்லைஸ் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம மெல்டட் ஜாம் சேர்த்து ஃபுல்லா இது ரொம்ப ஈஸி, குயிக்கா சேர்த்துக்கலாம். செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் ஜாம் இருந்தா போதும், ஹனி sugar வீட்ல இருக்கும். குயிக்கா சேர்த்துக்கலாம். रेडी आज वीडियो लाइक शेयर. थैंक यू.